அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றது மேஜர் மதன் குமார் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இந்த ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை ஒரு 10 நாளாக இந்த போர் வந்து போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியுது. நம்ம முன்னாடி பேசினதும் சரி, நிறையா அனலிஸ்ட் பேசினதும் சரி, ஒரு 3-4 நாள் மேலே தாக்கு பிடிக்காது, ஒரு 72 hours தான் தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் டிஸ்கஷனே பண்ணிகிட்டு இருந்தோம். இது அதற்கும் மீறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 240 மணி நேரமாக இந்த போர் போயிட்டுருக்கு, 10 நாளாக போயிட்டுருக்கு. இதற்கு காரணம் என்ன சார்? இவ்வளோ தூரம் ட்ராக் ஆகிறதுக்கு காரணம்? ஏன்னா ரஷ்யா தங்களோட தாக்குதல் யுக்தி அப்படின்றது ஸ்டார்டிங்கில் ஒரு யுக்தி அவங்க எடுத்தாங்க. இந்த முதல் 3 நாட்களில் நடந்தக்கூடிய ப்ராபகண்டா வார்ஃபேர், அதுக்கப்புறம் ரஷ்யா மேலே போடப்பட்ட ஃபினான்சியல் சாங்ஷன்ஸ். இப்போ ஃபினான்சியல் சாங்ஷன்ஸ், எக்கனாமிக்கல் சாங்ஷன்ஸ்ன்றது ஒரு ஸ்கேல் இருக்குது. 0 ஆரம்பித்து நம்ம 10 வரைக்கும் சொல்லணும்னா ஒன்றுனா போட்டுட்டே போகலாம். பட் இப்போ அதிகபட்சமான பொருளாதார தடைகள் வந்து உலக நாடுகள், குறிப்பாக நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யா மேலே போட்டிருக்காங்க. அந்த 2-3 நாட்கள் முன்னாடி நம்ம கூட நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்துவாங்கன்ட்டு. அதே மாதிரி மரியோபோல், கார்கிவ் போன்ற நகரங்களில் ஒரு கடுமையான தாக்குதல் ரஷ்யா இராணுவம் நடத்தினதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இப்போ தாக்குதலோட வீரியம் அப்படின்றது பல இடங்களில் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக அவங்களோட கிழக்கு பகுதிகளில், ஏற்கனவே கண்ட்ரோல் எடுத்த பகுதிகளில் குறைஞ்சிருக்கு. தெற்கு பகுதியில் வந்து ஓரளவுக்கு அவங்க பிடித்த நகரங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ பெருமை அவங்க இப்போ டார்கெட் பண்ணுறது தலைநகரமான கெய்வ். கார்கிவ் அவங்களோட டோட்டல் கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஸோ ஒரு வீரியத்துக்கு அப்புறம் அந்த இடம் அந்த தாக்குதல் வந்து கம்மியாகிறத பார்க்கணும். ஸோ இதில் என்ன அவங்க பார்க்குறாங்கன்னா, உலக நடவுகளை, தங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி கேலிபிரேட் பண்ணுறாங்க இந்த அட்டாக்கை. அதில் குறிப்பாக ஒரு விஷயம், அவங்களோட தாக்குதல் முறைகள் மாறும்போது நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், அது குறிப்பாக ஆர்ட்லரி சொல்லக்கூடிய அந்த ஷெல்லிங் அவங்க நிறுத்தும்போது மேலேருந்து தான் அவங்க உத்தரவு வரும். அது புத்தின் அவர்களோட உத்தரவு தான். அது சிவிலியன் கேஷுவலிட்டிஸ்ன்னு சொல்கிற மக்கள் உயிரிழப்பை அவர் வந்து கட்டுப்படுத்தணும், பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அது இல்லாமல் ஒரு ஆர்ட்லரியோட தாக்குதல் இல்லாமல், ரஷ்யா எப்பயுமே ஆர்ட்லரியை ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. லிபியாலையும் பார்த்துருக்கோம், பல நாடுகளில் அவங்க யுத்தங்கள் செய்யும்போது ஆர்ட்லரின்றது அவங்க மெயின் வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இப்போ யூஸ் பண்ணல அப்படின்றது நிச்சயமாக மேலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதில் குறிப்பாக சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் அதிகமாக கூட இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு மூவ் எடுத்து அவங்க போகிறாங்க. இதனால வந்து அவங்க பின்னடைவை சந்திச்சிட்டாங்களா இல்லை 4 நாளாக பிடிக்க வேண்டியதை வந்து இவ்வளோ நாள் ஆகுதான்றது கிடையாது. எதிர்த்தரப்பு எந்த அளவுக்கு, உக்ரைன் எந்த அளவுக்கு ராஜதந்திரமாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு அந்த நாட்டோ, இதாவது இந்த போரோட இந்த செலவை, பணச்செலவை இங்கிருந்து தான் அவங்க திரும்ப மீட்டெடுக்கணுன்ற ஒரு கண்ணோட்டமும் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்களோட ரொம்ப கிரிட்டிக்கல் அசெட்ஸை வந்து அவங்க கை வைக்காமல் அப்படியே மூவ் பண்ணணுன்ற ஒரு நிலைமை வருது. அதில் தான் அவங்க மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. சார், இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இதே நேரத்தில் முக்கியமாக நம்ம ஊரில் அதிகமாக பேசப்பட்டது என்னென்னா, இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை விட எவாக்குவேஷன் பற்றி ரொம்ப பேசப்பட்டது. அதில் நம்மளோட அந்த ராஜதந்திரம் அதெல்லாம் பார்க்கும்போது சில நியூஸ் எப்படி வந்ததுனால், இந்த கார்கிவில் குறிப்பாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ரஷ்யா இந்தியாவிற்காக போரை நிறுத்தியதாக ஒரு சில நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு இந்த நியூஸ் உண்மை சார்? இல்லை, போரை நிறுத்தணும் அப்படின்றது ஒரு நாடு மட்டுமே முடிவு பண்ண கூடாது. அது 2வது யுத்தங்கள் நடக்கும்போது போர் நிறுத்தமும்னு அறிவிச்சா கூட, இப்போ அந்த போர் நிறுத்தம் நேற்று கூட தான் அறிவிச்சாங்க. அது 2 நகரங்களில் மரியோபோல்லையும் 1 நகரத்தையும் அறிவிச்சாங்க. எவ்வளோ நாள் நீடிச்சது? 2 தரப்புமே பரஸ்பர நம்பிக்கையில் வந்து அந்த யுத்தமே நடக்குது. அப்போ நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்காது. பட் எங்கே அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யுத்த காலத்தில் ஒரு சேஃப் பேசேஜ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸிட் ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து பல இடங்களில் இருந்து வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க. மேரிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க மிலிட்ரியில். அங்கே அசம்பிள் ஆகி இந்த ரூட்டில் போவோம் அப்படின்னு ஒரு ரூட் அவங்க எடுப்பாங்க. என்னென்ன ரோடெல்லாம் அவைலபிளாக இருக்குது, எதில் ஃபாஸ்ட்டாக போக முடியும், அதெல்லாம் பார்த்து பாதுகாப்பு நிலங்கள்லாம் பார்த்து ஒரு ரூட்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற இராணுவம். அந்த ரூட்டில் இந்த குறிப்பிட்ட 6 மணி நேரத்திற்கு ஒரு ஐஇடின்னு சொல்லக்கூடிய தாக்குதல்களோ, இல்லை மைன் பண்ணக்கூடனு சொல்லக்கூடிய கன்னி வெடிகளோ, இல்லை ராக்கெட்டோ, இல்லை ஒரு ஷெல்லிங்கோ, இந்த மாதிரி துப்பாக்கி சூடோ, இந்த மாதிரி தாக்குதலோட பல முறைகளில் எதையும் பண்ணக்கூடாது அந்த இடங்களில் அப்படின்றத இரு நாட்டு இராணுவமும் கடைப்பிடிக்கும். அதை தான் வந்து
ஒரு கைண்ட் ஆஃப் போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரி வந்தது. பட் எம்இஏ கிளியரா சொல்றது இட்ஸ் எ சேஃப் பேசேஜ், அந்த களத்துக்குள்ள உங்களை வந்து மீட்டெடுத்து கொண்டு வரதுக்கு இந்த ரூட்டை குறிப்பிட்டு இந்த ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூட்ல எவ்வளவு மாணவர்கள் வருவாங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூட்ல அந்த பஸ் என்ன நிறங்கள்ல இருக்குன்ற அளவுக்கு அவங்க ஃபைனல் டீடைல கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு போவோம், அந்த உத்தரவு போவோம், அவங்க அதெல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் அந்த தாக்குதல் நடத்தாம உயிரிழப்பை வந்து தடுத்து இவங்களை சேஃபா வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது தான் ரஷ்யாவும் சொல்லியிருக்கு. சார், இன்னொரு பக்கம் இதே இஷ்யூ நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோஸே பார்க்குறோம். இந்த ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த யுக்ரைன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு ஹராஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்க்குறோம். ஆனால் ஒரு ரஷ்யா பக்கத்துலேருந்து இதற்கு மேலே ஒரு அலிஜேஷன் வைக்கிறாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மற்ற ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ், அரபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாமும் சரி, ஹாஸ்டேலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, ஹாஸ்டேஜாக யூஸ் பண்ணுறாங்க யுக்ரைனோட ஆர்மி அப்படின்னு வருது. இந்தியா வந்து அது நடக்கலைன்னு சொல்லலாம், ஆனால் இது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் வரல அப்படிங்கிற மாதிரி இந்தியா சைட்லேருந்து சொல்கிறாங்க. இது எப்படி இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஹாஸ்டேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்களா யுக்ரைனில், எந்த அளவிற்கு எந்த பக்கம் உண்மை இருக்கு? அதாவது முதல்ல யுத்த களத்தில் அப்படின்னு வரும்போது இரு நாடுகள் யுத்தம் செய்யும் போது பரஸ்பரம் குற்றம் சாட்டு செய்வாங்க. ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காணொலிகள் இப்போ வருது. ஆனால் அந்த காணொலிகள் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது, ஆனால் சப்போர்ட் பண்ணக்கூடிய காணொலிகள் நிச்சயமாக வருது. நாங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய ட்விட்டரில் இருந்த நண்பர்கள்லாம் கூட ப்ராக்டிக்கலாக வந்து யூஎஸ்ல இருந்த நிறைய நண்பர்கள் வந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மாணவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீச் அவுட் பண்ணணும். பண்ணும்போது அவங்க ஒரு எல்லாம் முடிச்சு ஒரு 11 மணிக்கு இந்திய நேரப்படி போலண்ட் பார்டருக்கு வந்தாங்க. இப்போ போலண்ட் பார்டருக்கு வந்து வந்தாங்கன்றது உக்ரைனில் தான் ஒன்றும் அவங்க இருக்காங்க. அங்கே இருக்கும்போது அந்த மாணவர் என்ன சொன்னார்னா, ஒரு மாணவி ரொம்ப கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குளிரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மயக்கம் வந்துருச்சு, எங்களால் எதுவும் பண்ண முடியலன்ற போது அவங்க வீடியோ கால் எடுத்து பார்க்கும்போது அந்த இடமே சுற்றி வெட்ட வெளியே இருந்துச்சு, அங்கே எதுவுமே கிடையாது, தங்கையோ ஷெல்டரோ இல்லை எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி உக்ரைனோட ஒரு அதிகாரிகள் யாரோ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு அந்த மாணவியை மீட்டு கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு மாணவருக்கும் பிரச்சனை வந்துச்சு. பட் அங்கே போய் இந்திய தூதர அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பேசும்போது ரீச் அவுட் பண்ணுறோம், ரீச் அவுட் பண்ணும்போது பேட்ச் பேட்சாக நாங்கள் எடுத்துகிட்ருக்கோங்க, தொடர்ந்து நீங்கள் வந்து கால் பண்ணாதீங்கன்றது எங்களுக்கும் புரியுது. அந்த பிரச்சனை வந்து இப்போ இவங்க நேரம் வரும்போது அங்கே போகலாம் அப்படின்ட்டு. பட் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த எவாக்குவேஷன் அந்த பார்டர்லேருந்து வெளில போகும்போது தங்களுடைய நாட்டு மக்கள் அப்படின்ற ப்ரையாரிட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, தங்களோட நாட்டு மக்கள்ன்ற ப்ரையாரிட்டி அவங்க கொடுக்குறாங்க, அது எல்லாருமே கொடுக்க தான் செய்வாங்க. சென்னை போன்ற மாநிலங்கள் சம்மர் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனைகள் வரும்போது தனிவாரிகள் சிறைப்படுத்தி வைக்கிறத நான் பார்க்கல, எங்கள் ஏரியாவுக்கு இல்லாமல் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு தெருவுக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது பிரச்சனைன்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். ஸோ இரண்டு தரப்புமே பரஸ்பரம் குற்றம் சாட்டுவாங்க. அது நம்மளோட மாணவர்கள் எங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ரிப்போர்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு தானே இருக்கும், ஒன்று ஃபீட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஃபீட் வந்துச்சு அப்படின்ற போது நிச்சயமாக உக்ரைன் அரசு இந்தியா பேசும். சார், இதற்கப்புறம் அந்த ஒரு சீஸ் ஃபயர், அந்த ஒரு சேஃப் பேசேஜ் ஒன்று கொடுத்தாங்கிற மாதிரி அந்த நியூஸில், அதில் இந்தியாவோட டிப்ளமேசி ரோல், அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கூட புட்டினோடலாம் பேசினார், இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு பிளே பண்ணுச்சு சார்? கண்டிப்பாக அதெல்லாம் இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு 1.5 மணி நேரம் அவர் தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினார். பேசும்போது நம்மளுடைய மாணவர்கள் இங்கே இருக்காங்க, அதுக்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ரஷ்யாவோட ஒரு நெடுந்த நாளைய ஒரு நண்பன், மோடி அவர்களுக்கும் புதின் அவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்குது. இது எல்லா ஃபேக்டரையும் சேர்த்து பார்க்கும்போது அவரும் ஆனந்து பண்ணுறாரு. அவர்கிட்ட இப்போ அதே உக்ரைனிய பிரதமர் வந்து அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணும்போது அவர் ஃபோனை கூட எடுக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. பிரிட்டிஷ் பிரதமர் பேசணும்னு நினைக்கும் போது அவர் மதிக்கலை, ஆனால் இந்திய பிரதமர் நம்ம பாரத பிரதமர் வந்து மதித்து அவர் அந்த விஷயங்களை செய்து கொடுக்குறாருன்றது நிச்சயமாக அவரோட எஃபர்ட் இல்லாமல் வந்து இது நடக்க கிரவுண்டில் இருக்கணும். உயர் மட்டத்திலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து உத்தரவு கீழே போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை பற்றி அதை வச்சு நடப்பாங்க. அதனால் தலைமை இல்லாமல் இதில் வந்து நம்ம வெறும் இதை மட்டும் வந்து சொல்ல முடியாது, இதுவும் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தையோட பயன் இருந்ததுனால தான் இவ்வளோ மாணவர்கள் மீட்டெடுத்து வர முடிஞ்சது நம்மளால். சார், இதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ரஷ்யாவோட இந்த டிப்ளமேசி ஒரு பக்கம் இருக்கும்போது அமெரிக்கா பக்கத்துலேருந்து நம்ம கிட்ட அந்த ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுல ஒரு நிறைய ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது எந்த இடத்துல சார் இது போய் முடியறது ஆக்சுவலி? இல்லை, இந்தியாவுக்கு நிச்சயமாக அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அமெரிக்காவுக்கு இருக்குது.
பட் அதுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே அழுத்தத்துக்கெல்லாம் வந்து அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி இங்கேட்டு இருக்கு. அது 1999 98 பார்த்தீங்கன்னா பொக்ரான் நம்ம அந்த அணு ஆயுத சோதனை செய்த போது அன்னைக்கு பில் கிளின்டன் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய பொருளாதார தடையை இந்தியா மேலே விதிச்சாங்க. இந்தியாவில் நம்ம எடுங்கன்னு போயிட்டு நம்ம வந்து கேட்கல, நம்ம போய் கையில் காலில் விடல, அந்த பொருளாதார தடையை மீறி தான் இன்னைக்கு இந்தியா வளர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு 22 வருஷம் ஆச்சு, 23 வருஷம் ஆச்சு. இந்தியாவோட பொருளாதாரம் அப்படின்றது இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதாரம். அமெரிக்காவோட முதலீடுகள் இந்தியாவில் அதிகபட்சமாக இருக்கு. இந்தியாவோட இன்டலெக்சுவல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி தொழில்நுட்பத்தில் அதிகபட்சமாக சப்ளை பண்ணக்கூடியது சீனாவும் இந்தியாவும் தான் அமெரிக்காவுக்கு. ஸோ அதுவும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ், சாஃப்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அதிகபட்சமான ஒரு ஏற்றுமதியை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிக லெவலில் ட்ரேட் இருக்குது, ரெண்டு நாளுக்குமே வந்து வர்த்தகம் வந்து அதிக லெவலில் இருக்குது. ஸோ சாங்ஷன்ஸ்னு பண்ணும்போது இந்தியாவுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு சின்ன ஒரு வழியை கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு. பட் அதை மீறி அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் நடக்காதுன்றது, அது வந்து இந்தியாவை பாதிக்காதுன்றது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். இரு நாடுகளையும் சேர்த்து பாதிக்கும். ஒரு நம்ம சாங்ஷன் போட்டாங்கன்னா நீங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் வேற எங்கேயும் தான் வாங்கி ஆகணும். இந்த வேற எங்கேயிருந்தோ வாங்கும்போது அதோட விலை அதே விலையில் கிடைக்குமான்றது கிடைக்காது, அந்த குவாலிட்டி அதே குவாலிட்டியில் கிடைக்குமான்றது கிடைக்காது. இப்போ இத்தனை ஐடி வல்லுநர்களே எங்கே போய் தேடுவீங்க உலகத்தில்? அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பிரச்சனை. ஐடி நான் ஹையரிங் நிறுத்திடுவேன், நான் எச்ஒன் விசா கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாளைக்கு ஒரு அமெரிக்கா முடிவு எடுத்தாங்கன்னா அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய அவங்க உள்நாட்டு மக்களோட விலை வந்து மிக மிக அதிகம், 10 மடங்கு அதிகம். நீங்கள் எல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இது ரஷ்யர் அப்படின்றத இந்தியாவும் அப்படின்ற போது உள்ள அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். இந்தியாவும் எதிர்த்து நிற்குது அப்படின்ற போது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். பட் அந்த நிலைமை அந்த நிலையை வந்து இந்தியா நிற்க மாட்டேங்குது. சார், இந்த காட்சா என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார தடை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து போட மாட்டாங்க, நம்ம S-400 வந்து வாங்கியதற்காக அந்த தடை போடாமல் இந்தியாவிற்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, நம்மளே கூட பேசியிருக்கோம். அந்த மாதிரி தான் US-லேருந்தும் ஒரு பேச்சுவார்த்தையும் வந்தது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த ஆஸ்பெக்ட் அவங்க மறுபரிசீலனை செய்து அந்த தடை இந்தியா மேலே போட வாய்ப்பு இருக்கா? இல்லை, தடை போடுறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க அவங்ககிட்ட என்ன டூல்ஸ் இருக்கோ, உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கோ, அதை வச்சு தான் நீங்கள் அழுத்தம் கொடுப்பீங்க. அதில் மிக முக்கியமாக அந்த காட்ஸ் இதுபடி ரூல் படி நீங்கள் ஒரு வான் இவ்வளோ பெரிய ஒரு மிலிட்ரி ஹார்ட்வேரை நீங்கள் ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கீங்க, அப்போ உங்கள் மேலே பொருளாதார தடைகளை விடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே காங்கிரஸ் அமைப்பு, அப்படி காங்கிரஸ்ன்றது நம்ம ஒரு கட்சி கிடையாது, அந்த ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் இரு இதுவுமே சேர்ந்துருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் சில பேர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க, இதை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது அதனால் வந்து இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு அப்படின்றத யோசிக்க முடியாது. ஏன்னா குவாட் அப்படின்றது லாங் டேர்ம் சீனாவுக்கு எதிராக ஒரு தொலைதூர பார்வையில் அமைக்கப்பட்ட அமைப்பு குவாடு. இப்போ அந்த குவாட்ல இருக்க மிக முக்கியமாக பூலோக எல்லையை கொண்ட நாடு வந்து இந்தியா. அப்போ அந்த நாட்டுக்கு எதிராக நீங்கள் சாங்ஷன் வச்சு நீங்கள் குவாட் எப்படி மூவ் பண்ணுவீங்கன்ற அடுத்த கேள்வி வந்துடும். ஏன்னா குவாடை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம், அதில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சூரிய டெக்னாலஜியை வந்து ஜப்பான் கொடுக்கணும், அதோட முதலீட்டை வந்து அமெரிக்கா கொடுக்கணும், அங்கே இருக்க டெக்னாலஜிகள் இந்தியாவுக்கு கொடுக்கணும், இந்தியா ஒரு உற்பத்தி மையமாக மாறணும், மாறி சீனாவுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்றதா அதோட அடிப்படை அந்த கூட்டமைப்பு. நீங்கள் இந்த பக்கம் சாங்ஷன் போட்டுட்டு அதே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நீங்கள் வந்து அங்கே கொடுப்பணும் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இங்கே கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இரு நாட்டுகளுக்குள்ள அப்படி அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வெப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு, ஒன்று ஒன்று வந்து பின்னி பணிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும்ன்றது ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக அந்த சாங்ஷன்ஸ்க்காகலாம் இந்தியா இந்த இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. சார், இந்த குவாடை பற்றி பேசும்போது 2-3 நாட்களுக்கு முன்னாடி குவாடோட ஒரு விர்ச்சுவல் மீட்டிங், அதாவது பிரதமர் மோடி, பைடன், ஆஸ்திரேலியா பிஎம், ஜப்பான் பிஎம் இங்கே எல்லாருக்கும் நடந்தது அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. இந்த அர்ஜென்ட்டாக இந்த ஒரு ஆன்லைன் மீட்டை வந்துட்டு அவங்க இது பண்ணதுக்கு யுக்ரைன் இஷ்யூ காரணம்னு சொல்லலாமா? ஆனால் குவாடுக்கும் யுக்ரைனுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல சார் அப்படி பார்த்தாலும். இல்லை, குவாட்ல செக்யூரிட்டின்ற வார்த்தையும் வருது, இதுதான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். உலக அமைதி, இந்தோ பசிபிக் செக்யூரிட்டி நம்ம பேசும்போது ஏதோ ஒரு சண்டை நடக்கும்போது குவாடுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது வராது. குவாடில் 3 நாடுகள் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, 3 நாடுகளுமே ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவை கன்வின்ஸ் பண்ணும்போது குவாட் அமைப்பு எதிராக இருக்குன்றது வேற, 3 நாட்கள் எதிராக இருக்குன்றது வேற. அதில் இந்தியாவும் கையெழுத்து போட்டால் தான் குவாட் இதுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக இருக்குன்ற ஒரு ஒரு இது வரும், புள்ளிக்கு வரும். ஸோ அதற்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க, நிச்சயமாக பிரதமர் நம்ம பிரதமர்கிட்ட பேசியிருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம குவாடில் வந்து ஒரு கூட்டறிக்கை அதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் டிப்ளமேசியில் நிறையா பேசுவாங்க. அதுக்குள்ளே அந்த வார்த்தைகள் வாய் அந்த வார்த்தை ஜாலங்கள் வந்து மாறும், அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் குவாட் வந்து இப்போ அவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது ஒரு முக்கியமான நிகழ்வு.
அதாவது இங்க ஏதோ பிரச்சனை நடக்குன்றதுக்காக சீனாவை மறந்துட்டு வந்து நம்ம இந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சீனா ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த நான்கு நாடுகளுக்குமே சீனா ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, குவாட் அமைப்பு நான்கு நாடுகளுக்குமே சீனா மிக முக்கியமான பிரச்சனை, இது மூணாவது நான் சொல்றேன். அதை நீங்க சீரியஸ் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா குவாட் மீட்டிங் நடக்கலன்னா டைவெர்ட் ஆகும், குவாட் அமைப்பையே வந்து மிச்ச நாடுகள் பெரிய சீரியஸாக எடுத்துக்காது. ஸோ அந்த நிலைமை வரக்கூடாது. குவாட் வந்து அந்த பவர் இருக்கணும், அப்போ பவர் இருக்கும்போது இந்த நாலஞ்சு தலைவர்களும் அடிக்கடி பேசணுன்றதுல அவங்க ஏற்கனவே போட்டு வச்சுட்டு இருக்க ஒரு ஷெட்யூல் படி தான் அவங்க இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான் சார். இதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நிறைய உலக நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலாக இருக்கட்டும், ஒரு சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே அப்படியே கம்ப்ளீட்டாக யூஎஸ் பக்கம் நிற்கிறதுக்கு தவறுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு இமேஜ் அப்படி தானே சார் இருக்குது. அவங்க அமெரிக்காவை வந்து ஃபுல்லாக நம்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திற்கு நிறைய நாடுகள் வந்து ஸோ ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? மேபி அவங்க யுனைடெட் நேஷனில் ரஷ்யாவிற்கு எதிராக ஓட் போட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்கும் போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைல்ல நிறைய பேர் கிட்டே. அதாவது நீங்கள் என்ன நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பாருங்க. முதல்ல சீனா அப்டைன் பண்ணிட்டாங்க, இந்தியா எடுக்கிற அதே நிலை தான் சீனா எடுக்குது. யுஏஇ நாடு அப்படின்ற நாடு வந்து முதல்ல நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு அப்டைன் ஆகிட்டு இரண்டாவது முறை அமெரிக்காவோட அழுத்தம் காரணமாக ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. ஸோ ஒரு நாடு தன்னோட போக்கை மாற்றிக்குது. அது எதனால மாற்றுதுன்னா அமெரிக்காவோட அழுத்தம். இந்தியா தன்னோட போக்க மாத்திக்கல, சீனா தன்னோட போக்க மாத்திக்கல, இரு பெரிய நாடுகள். நீங்க எத்தனை நாடுகள் அப்படின்றத விட எப்படிப்பட்ட நாடுகள்ன்றத பாருங்க. இந்தியாவும் ஒரு நாடு தான், ஸ்ரீலங்காவும் ஒரு நாடு தான், அதுக்காக இரண்டு நாடுகளும் ஒரே தராசில் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இரண்டு மிகப்பெரிய நாடுகள் பரப்பரவும் சரி மக்கள் தொகையிலும் சரி, சீனா மற்றும் இந்தியா இரண்டுமே வந்து ரஷ்ய எதிர்ப்பு நிலையை எடுக்கல, இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது ஆசியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு, அங்கே அதில் இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யான்ற வார்த்தையே அவங்க யூஸ் பண்ணல. போர் பதட்டம் தனியே வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைமை எடுக்கல. இதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய ரஷ்யா ஒட்டியிருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்தான்ஸ் சொல்லுவாங்க, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், குர்க்மெனிஸ்தான், அவங்களுமே வந்து ஒரு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கல. இப்போ ரஷ்ய எதிர்ப்பு நிலையை யார் எடுக்கிறாங்க? அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள், ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், ஏன்னா அவங்க எல்லையில் இருக்கு, நாளைக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலான்னு தான். ஸோ உலகம் இப்படி தான் இருக்கு, இதுதான் நம்ம நிதர்சனமான உண்மை. ரஷ்யாவை எல்லா நாடும் எதிர்க்கிறது தப்பு முதல்ல, அதை எண்ணிக்கையில் போகக்கூடாது. ஒரு நாட்டு இந்தியா எதிர்க்கவில்லை, சீனா எதிர்த்து ஓட்டு போடவில்லை, ஆசியான்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் பெரிய கூட்டமைப்பை எது பண்ணல, ரஷ்யா ஃபெடரேஷன் இருக்க இந்த நாடு ரஷ்யா ஃபெடரேஷன் விட்டு வெளியில போகலாம், அவங்களும் எதிர்க்கல. எதிர்க்கிறது யாரு? அமெரிக்கா எதிர்க்கிறாங்க, அமெரிக்காவோட கூட்டணி கூட்டுப்படையான நேட்டோ நாடுகள் 30 நாடுகள் எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பிரச்சனை இல்லை, இந்த நாடுகள் ஏன் போகணும் அப்படின்றதுதான். ஸோ அமெரிக்கா ரஷ்யா தொடர்ந்து அப்படியே மொத்தமாவே தனித்து விடப்பட்டார்கள் உலகத்தில, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வந்து அந்த அசியூம்ஷனும் தப்பு. பட் இந்த நாடுகள் நேட்டோ நாடுகள் போடக்கூடிய எதிர்க்கும் போது அவர்கள் எடுக்கக்கூடிய பொருளாதார தடை அந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கு, அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. ஏன்னா முக்கால்வாசி நிறுவனங்கள் அங்கதான் இருக்கு. கூகுள் ஒர்க் ஆகல, கூகுள் பே ஒர்க் ஆகல, ரூபே இது மாஸ்டர் கார்டு விசா ஒர்க் ஆகல, இந்த மாதிரி தடைகள் எல்லாம் கொண்டு வரதுக்கான வலிமை அந்த நாடுகள்கிட்ட இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இப்ப நம்ம பார்க்கறோம். சார், இதுலயே இந்த கூகுள் ஒர்க் ஆகல, மாஸ்டர் கார்டு ஒர்க் ஆகல, இதெல்லாம் இருக்கும்போது இந்த லெவலுக்கு ஒரு ஒரு கம்பெனியை வச்சு ஒரு வெப்பனைசேஷன் பண்ணுறது, ஒரு டாமினேஷன் பண்ணுறது, இது ஃபியூச்சரில் வந்து எந்த லெவலுக்கு ஒரு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு வேக்கப் கால் தான், இது வந்து ஒரு ஒரு எழுப்பி விட்டுருக்கு, எல்லா நாடுகளையும் எழுப்பி விட்டுருக்கு. இப்போது இந்தியாவை எடுத்துக்கோமே, ஏதோ ஒரு நாடு நமக்கு எதிராகவோ ஒரு சார்பாகவோ ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும்போது ஒரு நிலைமை எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாம் இன்னைக்கு எதெல்லாம் ஃப்ரீ நினச்சி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, கூகுளாக இருக்கட்டும், இந்த இணையதளத்தையும் எடுத்துங்க, கூகுளாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இந்த மாதிரி இணையதளங்கள் இந்தியாவுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை காணொலிகளுமே உக்ரைனில் நடக்குது, உக்ரைன் மக்கள் அதை பற்றி தான் நியூஸ் வருதே ஒழிய ரஷ்யாவை பற்றி அவங்க நிலை என்ன, ஒரு ஊடகம் அப்படின்றது இரு நாணயத்தையும் இரு பக்கத்தையும் நாணயத்தோட இரு பக்கத்தையும் நீங்கள் காமிக்கணும், அது எதுவுமே வரதில்லையே. இதற்கான காரணம் வந்து மொத்த ஊடகத்துறையுமே அவங்க கையில தான் இருக்குன்றது இது உலகத்துக்கு நிதர்சனமா நிரூபிக்குது. அப்போ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் லோக்கல் சிஸ்டம் தேவை, யூடியூப் இணையான ஒரு லோக்கல் சிஸ்டம் இந்தியாவில் நிச்சயமா தேவை. அது வந்து யூடியூப் ரீப்ளேஸ் பண்ணிருமானா? ரீப்ளேஸ் பண்ணாது, உலகத்துல அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு இணையம் இது.
அது ருப்பேவா இருக்கட்டும், நம்ம கொண்டு வந்து ருப்பே கொண்டு வரும்போது இது ஏன் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணாங்க. வங்கிகளே ருப்பே கார்டை வந்து என்கரேஜ் பண்ணல, பட் அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டு எல்லா நேஷனலிஸ்ட் வங்கிகளும் இனிமேல் ருப்பே கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு ஒரு இப்போ நம்ம பேமெண்ட் சிஸ்டம் நாளைக்கு விசாவும் மாஸ்டரும் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த இதை கொடுக்க மாட்டோம், உங்களை வந்து நீங்கள் இனிமேல் உபயோகிக்க முடியாது அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். தடையை கொண்டு வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட பேக்கப்புக்கு ருப்பே இருக்கு, நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத காலத்துக்குள்ள உங்க கார்டை ரீப்ளேஸ் பண்ணி ருப்பேக்கு நீங்க மாத்திக்கலாம். நான் டெக்னிக்கலா சொல்லாது, ஒரு மாசம்ன்றது மூணு மாசம் கூட ஆகலாம், எனக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது, மிஷின் கேலிபிரேஷன் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் சொல்லுவாங்க, அதுல பல விஷயங்கள் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இது என்ன எல்லா நாடுகளுக்கும் சொல்லுது அப்படின்னா, இந்த உலகமயமாக்கல் அப்படின்னு ஒரு 50 வருடம் 60 வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து உலகம் டிராவல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம். அந்த உலகமயமாக்கல் வந்து எல்லாம் ஒன்றுதான், எல்லா நாடுமே ஒன்று அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்ப மாறுது. எல்லா நாடும் கொஞ்சம் தங்களோட இன்வால்ட் லுக்கிங்கா பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதை தான் இப்ப நம்ம ஆத்ம நிர்பார் போன்ற பல விஷயங்கள்ல இந்தியாவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பிரதமர் அவர்களும் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்மளோட இது என்ன அப்படின்ற பார்க்கக்கூடிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு நாடு வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே வந்திருக்கு. குறிப்பா இந்தியா வந்து நிச்சயமா அதை வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும். இந்த தொழில்நுட்பங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமா இந்தியா தன்னிறைவு பெறணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு கருத்து. அதுதான் அதுதான் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அதோட வேகம் இன்னும் அதிகமாகணுன்றது என்னோட ஆசை. சரி, இப்போ ரஷ்யா மீது அந்த போடப்பட்டுள்ள அந்த சாங்ஷன்ஸால இப்போ நமக்கு பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாங்ஷன்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யாவிற்கு அந்த யூரோப் பக்கம் அவங்களால ஆயில் விற்க முடியாதுங்கும்போது அவர்களுக்கு வேறு கஸ்டமர் தேடி போவாங்க, அந்த வேறு கஸ்டமர் இந்தியாவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அந்த இந்தியா வேறு கஸ்டமராக இருக்கும்போது அவர்களுக்கு ரஷ்யாவிற்கு அந்த கஸ்டமர் பேஸ் என்பது குறைஞ்சதுனால அந்த ஒரு கம்மி ரேட்டில் க்ரூட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ரேட்டில் இந்தியாவிற்கு விற்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு என்ன சார் சான்ஸ் இருக்குது? இதால் நம்ம பெனிஃபிட் ஆவதற்கு என்ன சான்ஸ் இருக்குது? இதோட அதிகபட்ச பயனாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஏன்னா சீனா தான் அதிக இம்போர்ட் பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் ஒரு கணிசமான இதை வந்து ரஷ்யாட்டிருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்மளோட வேல்யூ ரொம்ப கம்மி, $10 பில்லியன் தான். இதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிருமானா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. இன்னாவது பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் அப்படின்றது குளோபல் ஆயில் பிரைஸாக தான் நம்ம பார்க்க முடியும், ஒரு தனி நாட்டோட ஆயில் பிரைஸாக பார்க்க முடியாது. ஸோ இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா ஏற்கனவே பிரைஸ் கரெக்ஷன் சப்ளை வர்சஸ் டிமாண்ட், உங்களுக்கு மார்க்கெட்டில் அன்னைக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அந்த சப்ளையோட ரேட் டிமாண்ட் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை கம்மியாக, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை சப்ளை கம்மியானாலோ விலை ஏற்றம், இல்லை சப்ளை அதிகமாகி இல்லை டிமாண்ட் கம்மியானாலோ விலை இறக்கம், அந்த கரெக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்குது. வேர்ல்டு வார் டூலயும் இதே மாதிரி தான் ஆச்சு, அதுக்கப்புறம் நடந்த யுத்தங்களையும் இதே மாதிரி தான் ஆச்சு. சார், இதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலாக இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், அதுவும் இங்கே ஒரு ஆயில்னு வரும்போது அந்த ஆயில் சப்ளையை வந்து சவுதி அரேபியா இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ஆயில் ப்ரைஸ் குறையும் அப்படின்னு யூஎஸ் சவுதி அரேபியா கிட்ட கேட்டுட்டும்போது சவுதி அரேபியோட க்ரௌன் பிரின்ஸான முகமது பின் சல்மான் அவர் வந்து அது குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு சவுதிங்கிறது யூஎஸ்க்கு மிக ஒரு நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய நாடு, அவர்களே அமெரிக்கா சொல்கிறதுக்கு கேட்கல, அமெரிக்கா ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகலை அப்படிங்கும்போது அமெரிக்காவோட அந்த ஒரு பவர் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லாமா? அதாவது இப்போ எல்லா நாடுகளுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்களுக்கு அப்படின்ற இன்வெர்டில் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய நாடு அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், அந்த நாட்டை நம்பி நம்மளோட இருந்தால் நம்மளோட கதி என்னன்றதுக்கு உலகத்தில் பல வரலாறுகள் இருக்கு. உதாரணத்துக்கு இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து அந்த வரலாறு நம்ம கிளியராக பார்க்குறோம். இந்த மாதிரி மாட்டக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு இருக்கிற அந்த ஜியோ பாலிட்டிக்கல் இரு பெரிய ஒரு சக்திகள் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரகிளில் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மூவ் பண்ணுறது பங்களாதேஷ். இந்தியாவோட முதலீடும் அங்கே இருக்கும், இந்திய சைனாவோட முதலீடும் அங்கே இருக்குது, ஜப்பானீஸோட முதலீடும் அங்கே இருக்குது, அந்த நாடு அந்த பாதை எடுத்து போயிட்டு இருக்காங்க. பட் இலங்கையை பார்த்தீங்கன்னா ஒரேடியாக இவங்க கீழே போயிட்டாங்க. ஸோ இப்போ முகமது பின் சல்மான் அவர்கள் சவுதியோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சமீப நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 2 நாளுகளுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF-ஓட லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும்போது இப்போ புது ஒரு நாடு வந்து அந்த கிரே லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது எதுன்னு பார்த்தா UAE. UAE ஒரு அமெரிக்காவோட நெருங்கிய நண்பனாக பார்க்கப்பட்ட நாடு, இது இப்போ அவங்க பேர் உள்ள இருக்கு. இரண்டாவது, இதுவரைக்கும் உலகத்தில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்ட அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட ஹவுத்தி அப்படின்ற ஒரு தீவிரவாத இயக்கம்,
சவுதி மேல அதிகபட்சமான தாக்குதல் நடத்திருக்கு. நேற்று அமெரிக்கா அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்களே, அது தீவிரவாத இயக்கம் கிடையாது. அதாவது இப்ப ஹவுத்தி அப்படின்ற அந்த தீவிரவாத இயக்கத்தை நேற்று வரை தடை செய்து வைத்திருந்த அமெரிக்கா இன்னைக்கு அவங்க தீவிரவாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் விட்டு எடுக்கிறாங்க. ஹவுத்தியோட டார்கெட் யாரு? மிக குறிப்பா சவுதி அரேபியாவும் யுஏன்னு சொல்லக்கூடிய எமிரேட்ஸும். இதுதான் குளோபல் கேம். இப்ப இந்த பெரிய நாடு நேற்று வரை இன்னைக்கு தீவிரவாதிகள் அவங்களாம் நல்லா மாறிட்டாங்களா? எல்லா ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு நாளைக்கு வந்து அமைதி விரும்பிகளாக மாறிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. இது அந்த நாட்டுக்கு அன்னைக்கு ஒரு அலையன்ஸா இருக்கக்கூடிய டைம்ல போடப்படக்கூடிய சில விஷயம். அதை எதிர்த்து இன்னைக்கு இல்ல உங்க நீங்க எங்க பேச்ச கேட்கலன்ற போது அப்ப எதிர்ப்பு போறேன். சோ இப்ப சவுதி ஏன் இந்த நிலைமை எடுக்கிறாங்கன்றத நம்ம உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, அவர் முகமது பின் சல்மான் அவர் ஒரு விஷனரி, ரொம்ப ஒரு நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றத அவர் பாக்குறாரு. இத்தனை வளைகுடா நாடுகள் ஒரு மேற்கத்திய ஆதிக்கத்துக்கு வந்து சீரழிஞ்சே போச்சு. ஈராக், சிரியா, லெபனான், பல நாடுகள் வந்து இன்னைக்கு அழிஞ்சே போச்சு. ஆனா சவுதி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்க இதுல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு மேல இந்த ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயை நம்பி அந்த நாடு இருக்கக்கூடாதுன்றத அவர் தெளிவா இருக்கிறார். சோ அதனாலதான் அந்த நாடு வந்து பல இடங்கள்ல முதலீடு செஞ்சுட்டு இருக்கு, குறிப்பா இந்தியாவில். அராம்கோ, ரிலையன்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பல முதலீடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஆயில் ரெவென்யூஸ் அப்படின்றது அவங்க ரொம்ப முக்கியமா, அது கச்சா எண்ணெய் இல்லாத நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன அப்படின்றத நோக்கி அவங்க போறாங்க. அதுல ரஷ்யா மிக முக்கியமான ஒரு நாடு, அங்க இருக்கக்கூடிய கேஸ். இவங்க கிட்ட இத்தனை வருடம் அந்த ரிஃபைனரி நடத்தக்கூடிய பவர் அவங்க கிட்ட இருக்கு, டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு, அவங்க தொழில் தெரியும். அங்க இருக்கக்கூடிய கேஸ் அப்படின்றது ரஷ்யால இருக்கு. சோ அந்த இதுக்கு வந்து ரஷ்யாவை பகைச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல சவுதி இருக்கு. அமெரிக்கா அந்த இடத்துல எங்க தேவைப்படுதுன்னா, ஈரான் கிட்ட இருந்து சவுதியை காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா தேவைப்படுது. ஈரான் கிட்ட இருந்து யுஏஇ வந்து அந்த அச்சுறுத்தலை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா தேவைப்படுது. ஆனா நேட்டோ படைகளை அவங்க ஏற்கனவே அங்கிருந்து எடுத்துட்டாங்க. அவங்களோட கிரிட்டிக்கல் மிலிட்டரி ஹார்ட்வேரை அங்கிருந்து ஏற்கனவே எடுத்தாங்க, சவுதியிலிருந்து எடுத்தாங்க, அங்கிருந்து எடுத்தாங்க. இப்ப சவுதிக்கு பிரச்சனை என்ன? இப்ப இந்த அமெரிக்கா அற்ற ஒரு ஒரு நிலைமையில யார் தங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத பார்க்கும்போது, ஏற்கனவே இஸ்ரேலியர்களோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. சவுதிக்கு எதிரி ஈரான், இஸ்ரேலுக்கும் எதிரி ஈரான் தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆக முடியும்னா முடியாது, ஏன்னா இவங்களும் எதிரிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி இன்னைக்கு வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த இரு நாடுகளும் ஒன்று சேர்றாங்க. இதுக்கான முக்கிய முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப் அவர்கள். அவர் தான் அந்த பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு வச்சு அந்த பதவியை போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவோட தேவை எங்க கம்மியா இருக்கும் போது அந்த நாடுகள் அமெரிக்காவோட பேச்சை அடிபணியணுன்ற அவசியம் கிடையாது. சோ அதற்கு எதிரான நடவடிக்கை தான் தீவிரவாதத்தை அவங்க திரும்ப தூண்டி வரைப்பாங்க. ஹவுத்திய நீங்க நேற்று வரைக்கும் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்தாவே நீங்க எடுத்தீங்க, உங்களுடைய நட்பு நாடு எமிரேட்ஸ் வந்து நேற்று வரைக்கும் ஒயிட் லிஸ்ட்ல இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அவங்க கிரே லிஸ்ட்ல போடுறீங்க அப்படின்னா, இது வந்து மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட பேச்சு நிறைய போயிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. புடின் அவர்கள் வந்து அவரோட நியூக்ளியர் சிஸ்டம்மை வந்து அலர்ட் பண்ணார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் 3வது உலகப் போர் வந்தால் நியூக்ளியர் வாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த ஒரு சாஃப்ட் நியூக்ளியர் த்ரெட்டை வந்து ரஷ்யா லைட்டாக கொடுப்பதற்கு காரணம் என்ன சார்? இந்த எடுக்கப்பட்ட கடுமையான பொருளாதார நடவடிக்கைகள் அது அவங்களை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, ரொம்ப கோபப்படுத்தியிருக்கு. நிச்சயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யுத்தம் அப்படின்றது வெறும் நீங்க களத்துல போடுற யுத்தம் கிடையாது, எக்கனாமிக் வாருக்கும் அவங்க இதைதான் ரெஸ்பான்ஸா கொடுப்போன்றது அவங்க திரும்ப உலகத்துக்கு சொல்றாங்க. இப்போ ஒரு 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 சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. மைக்ரோசாப்ட் நிறுவனம் அந்த நாட்டில் போய் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க இப்ப இதுவே எடுத்துக்க, மாஸ்டர் அமெரிக்கா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், மாஸ்டர் விசா எடுத்துங்க. இந்த இரண்டுமே நிறுவனங்கள் அந்த நாட்டில் போய் தங்களை வந்து ஒரு நிறுவனமா பதிவு செஞ்சு அந்த நாட்டோட விதிகளுக்கு உட்பட்டு அந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவங்க வந்து அவங்க ஒரு வியாபாரத்தை செய்யறாங்க.
இப்ப இந்த போர்கள் வரும்போது, இந்த யுத்தம் வரும்போது நீங்க நாங்க அதெல்லாம் மூடிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓவர் நைட்ல மூடுறது அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. அது குறிப்பா தொலைத்தொடர்பு ஓடபோன் இருக்கு. நாளைக்கு இந்தியாவுக்கும் இதுக்கும் வந்து யூகேக்கும் ஒரு சண்டை வருது, இது ஒரு பிரச்சனை வருது, நாங்க ஓடபோன் நிறுத்திடுவோம், எத்தனை பேர் மக்கள் என்ன ஆவாங்க, இங்க இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றதையும் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கிறதையும் புத்தின் அவர்கள் இதுவும் யுத்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், இது ஒரு யுத்தம் இதுதான். அப்ப இந்த யுத்தி இந்த ஒரு எக்கனாமிக் வார் அப்படின்ற எங்க மக்களை கஷ்டப்படுத்தி எங்க நாட்டு மக்களை நீங்க இது பண்ற அந்த பிளான்ட்ல நீங்க போகும்போது உங்களுக்கு எதிராக இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை நீங்க அழிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எதிராக என்னோட அனுதாயத்தை நான் பயன்படுத்த தயங்க மாட்டேன் அப்படின்ற மெசேஜை அவர் ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன் சார். இந்த நியூக்ளியர் அந்த இந்த மெசேஜ்ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னே சொல்லாமா? இல்ல, சைக்காலஜிக்கல் கிடையாது. ஒரு வகையில பார்த்தா சைக்காலஜிக்கல் தான், பட் இன்னொரு விஷயம் பண்ணீங்கன்னா ஒரு அந்த லெவல் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் பேசும்போது எமோஷன்ஸ் யாருமே உள்ள வச்சு பேச மாட்டாங்க. மக்கள் ரியாக்ட் பண்ணும்போது எமோஷனலா ரியாக்ட் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக கூட நம்ம இந்திய மக்கள் பேசுவாங்க, இது வந்து இதற்கு உக்ரைன் மக்கள் ஆதரவா பேசலாம், அதெல்லாம் எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். பாலிடிக்ஸ்ல உணர்ச்சிகள் கிடையாது. நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் ஆடுங்க, நீங்க ஜியோ பாலிடிக்ஸ் ஆடுங்க, உணர்ச்சிகள் கிடையவே கிடையாது. அரசியல்வாதி தலைவர் வந்து மேடையில் அழுகிறாரு, இது பண்றாரு, அதெல்லாம் ஓகே, பட் உண்மையான இது அது கிடையாது. அதே மாதிரிதான் ஜியோ பாலிடிக்ஸும். ஜியோ பாலிடிக்ஸ்ல நாடு உணர்ச்சி பூர்வமாலாம் முடிவெல்லாம் எடுக்காது. உணர்ச்சி பூர்வமா நம்ம வேணா பேசிட்டு இருக்கலாம். இங்க நடக்கிறது என்னன்னா 30 நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாதார யுத்தத்தை வந்து இந்த அளவுக்கு கடுமையான பொருளாதாரத்தை எடுக்கும்போது நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்வேன், அப்ப எங்கிட்ட இது இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்றது அவங்க சொல்றாங்க. இது இதுக்கு எதிர்த்து நீங்க அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்றது கேள்வி வருது. இது எங்கேயாவது நிக்கணும். இந்த எஸ்கலேஷன் போயிட்டே இருக்கு, ஒன்னொன்று மேல போயிட்டே இருக்கு. அப்போ அணு ஆயுதம் எங்கிட்ட இருக்கு, நாங்க பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பசிபிக் ஃபிளீட், அட்லாண்டிக் ஃபிளீட், இரண்டு ஃபிளீட்ல லாங் ரேஞ்ச் மிசைல் குரூப்பை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அணு ஆயுதம் தனியா இருக்கு, மிசைல் தனியா இருக்கு, ரெண்டு சேர்த்து வச்சு அவங்க ஏவுகணையை வந்து எப்ப வேணா எவ்வளான்ற ஒரு இதுக்கு அந்த அளவுக்கு அவங்க தயார் நிலைக்கு போயிட்டாங்க. இது ஒரு வெறும் பயமுறுத்தல் அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நியூக்ளியர் டிட்டரன்ஸ், டிட்டரன்ஸ்ல என்ன தடுப்பு, எங்கள் மேல ஏவப்படக்கூடிய இத்தனை நாடுகள் சேர்ந்து வரக்கூடிய அந்த யுத்தத்தை நான் தடுக்கிறேன், நான் வந்து ஈராக் மாதிரி ஒரு நாடா இருக்க மாட்டேன், என் நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கிட்ட இருக்கு அப்படின்றதா ரஷ்ய தரப்பு சொல்றது. இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இது வந்து நியூக்ளியர் வாரா வந்து போகக்கூடாது, போகாது, அது எப்படி நீங்க அணுவாயத்தை பயன்படுத்தினா நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லி யுஎஸும் ஒரு பக்கம் தயாராகிறாங்க. அவர் பைடன் செஞ்சுட்டு சொல்றாரு, இல்ல அணுவாயுதம்லாம் போர் எல்லாம் வராது அப்படின்றது. போர் வராது, இதுதான் நிதர்சனமான உண்மை. அணுவாயுத போர் அப்படின்றது அதோட அழிவு, எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திருக்குன்றத நம்ம பார்த்துருக்கிறோம். எந்த ஐரோப்பிய நாடுமே அதுக்கு உண்டான மனநிலையில் இல்லை, மக்களும் கிடையாது, அங்க இருக்கிற தலைவர்களும் கிடையாது. பட் இப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கை, ரஷ்யா மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை, இது அன்ஜஸ்டிஸ், இது வந்து சரியில்லை, நீங்க வந்து வரம்பு மீறி நீங்க பண்றீங்க அப்படின்ற ஒரு பார்வைக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கையில எங்கிட்ட பிரம்மாஸ்தம் இருக்குன்றத அவர் விசிபிளா சொல்றாரு. சரி, இவங்க யுக்ரைன் நாட்டோவில் சேர்றதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன்லையும் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான அப்ளிகேஷனையும் அவங்க போட்டாங்க, ஆனால் அதற்கான அப்ளிகேஷன் அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் தான் அதுவும் இருந்துட்டுருக்கு. என்ன நடக்குது சார் இந்த விஷயத்தில்? ஐரோப்பிய நாடுகள் தயங்குறாங்க, பயப்படுறாங்க. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க வந்து பயப்படுறாங்க. 42 அவங்க கடைசியில் போட்ட யுத்தம், அதுக்கப்புறம் ஐரோப்பியாவில் பெரிய லெவல் யுத்தங்கள் இந்த அளவுக்குலாம் வரல. அந்த மக்கள் யுத்த மனநிலையிலேருந்து மாறி வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை விகிதமும், அதாவது மக்கள் தொகை விரிவாக்கம் சொல்லவோ, இல்லை வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் ரேஷன் சொன்னீங்கன்னா கம்மியாகிட்டே வருது. போரை விரும்பாத மக்கள் அவங்க. ஸோ அந்த மனநிலையில் இருக்க நாடுகள் எப்படி போய் சண்டை போடுவாங்க? ஸோ இன்னைக்கு போய் அதை பண்ணாங்கன்னா நேரடியாக ரஷ்யாவை நீங்க எதிர்க்கிறீர்கள் வரும். அதை தான் அவர் முதல் நாள்ல அந்த கடைசியை முத்தாய்ப்பா முடிக்கும் போது நான் சொன்னேன். அவரோட ஒரு வார்த்தையை நீங்க கீனா பாருங்கன்ட்டு, 3வது நாடு இதில் தலையிட்ட நினைத்தால் உங்கள் வரலாறு முழுக்க, உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நினைவு இருக்க மாதிரி வந்து ரஷ்யாவின் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த போஷர்ல இறங்கி வரக்கூடிய ஒரு நாடு அவங்க எழுக்கும் எதுக்கும் தயார். நீங்க 3வது நாடு தலையீடு வந்துச்சுன்னா அங்க பண்ணுவோம் போது இந்த 3வது நாடுகள் எப்படி ஒத்துக்குவாங்க? வில் டு ஃபைட் கிடையாது. யுத்தத்தை, நேரடி யுத்தத்தை செய்யக்கூடிய அந்த மனவலிமை இந்த நாடுகளுக்கு கம்மியா இருக்குது. நிதர்சனமான உண்மையதான். இப்ப இதை நம்பி இவர் கொண்டு போய், லெவின்ஸ்கி அவர்கள் வந்து இதை நம்பி இவங்க கொண்டு போயிட்டு இப்போ நாடு எப்படி மாட்டிச்சுன்னு பாருங்க. இந்த பக்கமும் இல்லாம, நீங்க இந்த பக்கமும் இல்லாம, நீங்க நடுவில் ஒரு மாட்டிக்கிட்டு அங்க இருக்க ஆயுதங்களை வச்சுட்டு நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. இந்த சண்டை முடிவுக்கு வந்துதான் ஆகணும் சீக்கிரம்.
சார், இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு மற்ற நாடுகள், ரஷ்யாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், ஜார்ஜியாவாக இருக்கட்டும், அல்ல மேலே இருக்கக்கூடிய ஃபின்லாண்டாக இருக்கட்டும், ஆர் யுக்ரைனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மோல்டாவாக இருக்கட்டும், இவர்களுக்கு எல்லாமே ஒரு இன்னொரு செக்யூரிட்டி த்ரெட்டு ஒன்று வந்துட்டு உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரஷ்யா கிட்டே இருந்து இவர்கள் வந்து என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு நம்மளை பாதுகாப்பதற்கு வந்து நாட்டோவை இணையணும் அப்படின்னு ஒரு பக்கம் எண்ணம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒருவேளை நம்ம வந்து ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கு க்ளோஸ் ஆக போனால், நாட்டோவிற்கு அருகில் போனால், யுக்ரைனிற்கு என்ன நடந்ததோ அதுவும் அவர்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது, நாட்டோ உதவிக்கும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையும் இருக்கலாம். இவர்களுக்கு அந்த மிடில் கிரவுண்டுங்கிறது எங்கே இருக்குது, இவங்களோட மனநிலை என்ன இருக்குது, இந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி இஷ்யூ எப்படி இருக்குது சார்? அதாவது இந்த சிறு நாடுகள் நீங்கள் சொன்ன இரண்டாவது மனநிலைக்கு போகவே மாட்டாங்க, முதல் மனநிலைக்கு போக மாட்டாங்க. அதாவது நாங்கள் நாட்டோ மெம்பர் ஆகிட்டா நம்மளுக்கு செக்யூரிட்டி கிடைச்சிருன்னு சொல்லிட்டு நாட்டோட நம்பகத்தன்மை நீ இல்லைன்றது நிதர்சனமா உக்ரைனோட அதிபரே சொல்றாரு. நேற்று உங்களை நம்ப கூட முடியல, உங்களுக்கு வந்து நீங்க கோழைகளா இருக்கீங்க, பயப்படுறீங்க அப்படின்ற அளவுக்கு நாட்டோ பத்தி அவர் வடும் கண்மையா வந்து வடும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல அவரும் பேசினாரு, அவங்களோட பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பேசினாரு. இப்ப மால்டோவாவோ இல்ல ஜார்ஜியாவோ இந்த மாதிரி நாடுகள் வந்து ஃபின்லாந்து போன்ற நாடுகள் வந்து இது வரைக்கும் நாட்டோல இல்லாத நாடுகள், நாங்க போய் நாட்டோல சேரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எந்த எதுக்காக நீங்க போறீங்களோ ரஷ்யா நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க, ரஷ்யா இதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள வந்துருவாங்கன்றது அடுத்த நாளே நடக்கும். அந்த நடவடிக்கை அவங்க எடுக்க மாட்டாங்க. பட் பெலாரஸ் என்ன சொல்லுச்சு, பெலாரஸ் ரஷ்யா கூட இருக்கக்கூடிய நாடு, பெலாரஸ் என்ன சொல்றாங்க, ஃபின்லாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகள் என்ன சொல்றாங்க, இல்ல இனி இந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன நாடுகள் தாங்க, எங்களோட ராணுவம் இவ்வளவு வலிமையானது கிடையாது, பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய நாடு ஒன்று இருக்கு, ஸோ இந்த நாடுகிட்ட இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கணும்னா எங்களுக்கு அணு ஆயுதம் தவிர அந்த பார்வையில் போயிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ட்ரிகரிங் அண்ட் நியூக்ளியர் எக்ஸ்பென்ஷன். எல்லா நாடுகளுமே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சின்ன நாடுகள் வேணும், எனக்கு எங்க இந்த பாதை பெரிய நாடு சின்ன நாட்டை வந்து போய் கை வைக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு பெரிய நாடு சின்ன நாடை போய் ஆக்கிரமிக்கும் போது அந்த சின்ன நாடு இராணுவத்தில் எண்ணிக்கையில் நீங்க சண்டையே போட முடியாது, அப்போ நீங்க அணு ஆயுதம் வேணும். இதை தான் பாகிஸ்தான் சொன்னாங்க, இந்தியாவோட எங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அவ்வளோ பெரிய ராணுவம் அவ்வளோ வலிமையா இருக்காங்க, எங்களோட நாட்டை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க வந்து அணு ஆயுதத்தை வந்து டாக்டிக்கல் லெவலில் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு டாக்டரின் அவங்க பாலிசியா வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த நாடுகளும் இப்போ எங்களோட பாதுகாப்புக்கு எங்களுக்கு அணு ஆயுதம் தேவைப்படுதுன்னு அவங்க மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசாங்கங்களும் பேசுது. சார், இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது நீங்க கூட சொன்னீங்க, யுக்ரைன் பிரசிடென்ட் வந்து ஒரு கடுமையாக நாட்டோவிற்கு இதாக பேசினார், அந்த நோ ஃபிளை ஜோன் அது வந்து நேட்டோ கிட்ட அவர் டிமாண்ட் பண்ணுறாரு, நேட்டோ அதை கொடுக்கல. அந்த நோ ஃப்ளை ஜோன் என்பது என்ன, இதுக்கு நேட்டோ ஏன் கொடுக்கல? அப்போ இது கொடுக்காத போது நேட்டோவிற்கு மிக நெருக்கமாக பேசிட்டு கொண்டு வந்த அந்த உக்ரைன் பிரசிடென்ட்டு இது நேட்டோ கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது நேட்டோவிற்கு எதிராக அக்ரெசிவாக பேச ஆரம்பித்த காரணம் என்ன? நீங்கள் நோ ஃப்ளை ஜோன் கொடுத்தீங்கன்னா வேற விமானங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வான் பகுதியும் நீங்கள் யுத்தத்துக்கு பயன்படுத்துறீங்கன்றது அர்த்தம். விமானப்படையில உங்களுக்கு அந்த ஃபிளை ஜோன் உங்களுக்கு அண்டை நாடு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த பகுதி நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, யாரை தாக்குறதுக்கு, ரஷ்யாவை தாக்குறதுக்கு. அப்ப அதே பயம் தான் அந்த நாடுகளுக்கு வருது. நோ ஃபிளை ஜோன், அதாவது நீங்க நேரடியா யுத்தத்துக்கு வரல, ஆனா உங்க பகுதி நீங்க கொடுக்குறீங்க. இப்ப இந்தியா நேரடியா அமெரிக்காவும் நாளைக்கு சைனாவும் ஒரு யுத்தம் வருதுன்னே வச்சுக்கோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து அமெரிக்காவோட உங்களோட நம்மளோட இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய சீனா அந்த பகுதியில் நீங்கள் நோ ஃப்ளை ஜோன் போட்டுட்டு நீங்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அப்போ சைனா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நேரடியத்துக்கு வரீங்கன்னு அர்த்தம். என்னோட பகுதியை யூஸ் பண்ணி உங்களை என்னோட பகுதியை யூஸ் பண்ணி ஒரு எதிரி வந்து உங்கள் நாட்டை அடிக்கிறான் அப்படின்னா அது அந்த எதிரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அதை வந்து நாட்டோ நாடுகள் எடுக்க தயாரா இல்ல. இது உங்க இப்ப என்ன சொல்றாங்க, நாட்டோ நாடுகள் சொல்றாங்க இந்த போர் நான் எங்களோட கவலை வந்து உக்ரைனை தாண்டி இந்த போர் வந்து ஐரோப்பா முழுக்க பரவிடக்கூடாது, அவங்க மேல நாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரோம், பொருளாதார தடைகள் கொண்டு வரோம், புத்தின் அவர்களை வந்து நாங்க இந்த அளவுக்கு இது பண்ணிருக்கோம், ஆனா எங்க வான் பகுதியை வந்து நாங்க வந்து நோ ஃபிளை ஜோனா அறிவிச்சோம் அப்படின்னா அப்ப இந்த யுத்தம் வந்து ஐரோப்பா முழுக்க பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால நாங்க கொடுக்கணும்னு நாட்டோ சொல்றாங்க. சார், இப்போ இந்த நாட்டோ மீது இந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இந்த போயிட்டுருக்கு அப்படின் இருக்கும்போது அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய நாடுகள் இவர்களுக்கு அந்த நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷன் என்பது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நோக்கி தான் எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் அது ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டிக்கு, ஒரு ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தால் இவர்கள் நாட்டோ பக்கம் இல்லாமல் ஒருவேளை ரஷ்யா பக்கம் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமா?
சாய், நீங்க ஃபண்டமெண்டலா புரிஞ்சுங்க, இரு பேரும் துருவாங்க. இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போர் கிடையாது. யுக்ரைன் வந்து ஒரு போரோட மைதானம், அவ்வளவுதான். இரு பெரு சக்திகள் ரஷ்யா, அதாவது நீங்க 20 வருஷம் முன்னாடி நாட்டோல ஒரு 16 நாடுகள் இருக்காங்க, இன்னைக்கு 30 நாடுகள் இருக்காங்க. இந்த 30 நாடுகள்ல இன்னைக்கு சேர்ந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. அது ஆதிக்கத்துல கிடையாது. இலங்கையில ஏதாவது நடக்குதுன்னா இந்தியா சம்மந்தமே இல்லைன்னு இருக்க முடியாதுன்னா, இலங்கையில வந்து நம்ம ஆக்டிவா பார்த்துட்டு இருக்கோம். பூட்டான்லயோ நேபாளிலயோ ஏதோ ஒரு நடக்குது, நல்லது கெட்டது ஏதோ நடக்குன்றது போது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் யாரு? இந்தியா தான். மாலத்தீவுல ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் யாரு? இந்தியா தான். அந்த அரசாங்கம் வந்து கவிழ்க்கப்பட்டு, நஷீத் அவர்களோட அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட போது அங்க போய் துணை நின்றது யாரு? இந்தியா தான். ஸோ இந்தியாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து சார்க். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே, இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, நம்மளோட இம்மீடியட் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட ஆதிக்கம் என்ன, ரேஞ்ச் என்ன, அது இந்த நாடுகள், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் இந்த நாடுகள். ஸோ இப்போ அந்த ஸ்பியர் ஆஃப் இந்த இருக்கக்கூடிய நாடுகளில் இதே காலநிலையில் நம்ம எத்தனையோ பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சீனாவோட ஆதிக்கம் இங்கெல்லாம் எல்லா நாடுகளும் நம்மளோட நாடுகளுக்கு, நம்மளோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அண்டை நாடுகள் மேல சீனாவோட ஆதிக்கம் வருது, இதே பிரச்சனை தான் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. சோ கடைசியா ஒரு மிகப்பெரிய எல்லை கொண்ட மிகப்பெரிய நாடு உக்ரைன் வந்து நாளைக்கு நாட்டோல போய் சேரும் போது, ரஷ்யாவோட அண்டை நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சைட்ல, தங்களோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சைட்ல அவங்களுக்கு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. அப்ப என்ன ஆகுது, நீங்க ஒரு நேரடியா நேட்டோவோட ஒரு படைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது, அன்னைக்கு ஒரு யுத்தம் நேட்டோ முடிவு போன அந்த யுத்தத்தை, அதுக்கு 1000 காரணங்கள் அவங்க கொடுப்பாங்க. ஈராக்ல ஒரு காரணம் கொடுத்தாங்க, ஆப்கானிஸ்தான்ல ஒரு காரணம் கொடுத்தாங்க, சிரியால ஒரு காரணம் கொடுத்தாங்க, லிபியால ஒரு காரணம் கொடுத்தாங்க, லெபனன்ல ஒரு காரணம் கொடுத்தாங்க, பல நாடுகள்ல வந்து யுத்தம் செய்யும் போது ஒரு காரணம் கொடுத்தாங்க. அந்த சண்டையை அவர் பிரியம் பண்ணிருக்காரு. நீ என்னோட இன்ஃபுளுயன்ஸ் கம்மியாகல, என்னோட நான் இருக்கேன் அப்படின்றத அவங்க காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து உக்ரைன் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு, அதாவது நேட்டோவா அவங்க போயிருக்கணும், போயிட்டு எதிர்த்து நின்று இருக்கலாம். எல்லாம் அட்லீஸ்ட் ஐரோப்பிய யூனியன் மெம்பராவது இருந்து நீங்க போயிருந்தீங்கன்னா, ஐரோப்பிய யூனியன் வர்சஸ் ரஷ்யான்னு போகும்போது அங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் நேவிஷனுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கும். இவங்க வந்து நிதர்சனமா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. இல்ல நீங்க ரஷ்யா சார்பா போய் ஒரு பேச்சுவார்த்தையில நாங்க போகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணி, நேட்டோல நீங்க என்னைக்குமே ஒரு உறுப்பினரா போக மாட்டோம் அப்படின்றத பண்ணி, ரஷ்யாவும் இவங்களும் பங்காளிங்க தான் கடைசியில், இவங்களுக்கு உண்டான உறவு வந்து புதுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த சண்டே நடந்திருக்காது. அதுதான் இங்க மிஸ்கால்குலேட் ஆகி இங்க வந்து நிக்குது. சரி, இப்ப கடைசி கேள்வி, 10 நாட்களாக இந்த யுத்தம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க ரஷ்யா கடைசி சில நாட்களாக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அக்ரஸிவா வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அடுத்த சில நாட்கள்ல அது எங்க போய் முடிய போறது, இன்னும் எத்தனை நாள் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனை முடியறதுக்கு, இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இன்னும் ஒரு வார காலம் எடுக்கலாம் இந்த பிரச்சனை, பிரச்சனை முடிவுக்கு வராது. இந்த போர் முடிச்சிருக்கும், பிரச்சனை இதுக்கு மேலதான் தோங்கும். ஒரு பெரிய பிரச்சனையோட சிறு பொறிதான் இது, ஒரு சிறு தீப்பொறிதான் இது. அது அணையது, இந்த சண்டை முடிஞ்சிடும், நாளைக்கு எல்லா மக்களும் திரும்ப வந்துடுவாங்க, அமைதியாயிருவாங்க, உலகம் திரும்ப அமைதியாயிருமா, நிச்சயமே கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனையோட துவக்கம் தான் இது. இதோட இம்பாக்ட் இந்த காலநிலை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு தெரியும் உங்களுக்கு. 2030 நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும். இப்போ இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரும்ன்றது, கீவ் அப்படின்ற தலைநகரத்தை கம்ப்ளீட்டா அவங்க சீஸ் பண்ணுவாங்க. 2 அணுமின் நிலையங்களும் அவங்களை ஏற்கனவே கையில் எடுத்துட்டாங்க. 3வது நோக்கி போயிட்டு இருக்காங்க பேசக்கூடிய நேரத்தில். நேற்று போடப்பட்ட அந்த 2 நகரங்களில் மரியோபோல் மற்றும் 3வது நகரத்தில் போடப்பட்ட போர் ஒப்பந்தம் வேலை செய்யலை. 4வது புத்தின் இன்னைக்கு பேசின வார்த்தைகளை நம்ம நீங்கள் நல்லா ரீட் பண்ணணும். நீங்க போகக்கூடிய, இஃப் யூ கண்டினியூ த வே யூ ஆர் கோயிங், யுவர் ஸ்டேட்ஹுட் வில் பி அண்டர் த்ரெட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வார்த்தையில அது ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த போரை நீங்க உன்ன தொடர்ந்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஆயுதங்கள் வாங்கி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்ஹுட், அதாவது உங்க நாடுன்ற இந்த பேரே கேள்விக்குறி ஆடும் புதன் மிரட்டுறாரு. அப்ப அது ரஷ்யாவோட பகுதி ஆடுன்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. உங்க ஸ்டேட்ஹுட்னா உங்களுக்கு இப்ப நீங்க முடிச்சிட்டீங்கன்னா, உங்க நாட்டை நீங்க நடத்துறதுக்கான உரிமையாக நான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் அதுவுமே நான் கொடுக்க மாட்டேன்றதுதான் ஒரு கிளியரான ஒரு ஒரு த்ரெட். அது என்ன அந்த த்ரெட்டை கொடுக்குறாருன்னா, கிரவுண்ட்ல அவங்க மிலிட்ரி கமாண்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் ஒரு நல்ல ஃபீட்பேக்கை கொடுத்துருப்பாங்க. இத்தனை நாட்களுக்குள்ள நாங்க அதை பிடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை வச்சுதான் தலைவர் டிசைட் பண்ணுவார். சோ அப்ப கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு கிளியரா சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு, அணு மின் நிலையங்களை அழிக்க மாட்டாங்க.
அதை கேப்சர் பண்ணுவாங்க. ஏன்னா 40% வந்து உக்ரைனோட மின் தேவை வந்து அணுமின் நிலையங்கள் தான் வந்துட்டு இருக்கு. மிச்சது சோலார் கன்வென்ஷன் வருது, அது வேற, அந்ததையும் பிடிப்பாங்க. துறைமுகங்கள் அவங்க கையில போயிருச்சு, எல்லை நகரங்கள் மாநகரங்கள் எல்லாமே அவங்க கையில போயிருச்சு. கடைசியா போய் இருக்கிறது கீவ், அந்த தலைநகரத்துல உள்ள போய் அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரும் சேதத்தை உண்டு பண்ணும். அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவை, அதுக்கெல்லாம் பணம் கோடி கணக்கில் பில்லியன் டாலர்ல அவங்க செலவாகும். ஸோ அதை சீஸ் பண்ணி நாலு பக்கமும் சுத்திய வளைச்சு, இப்ப மரியோபோல் மேயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க நம்ம மாநகரத்துல தண்ணியே இல்லை, நாங்கள் வந்து உணவுக்கு கஷ்டப்படுறோம், ரஷ்யா இந்த அளவுக்கு எங்களை குடும்பப்படுத்துறாங்கன்ட்டு அப்ப சரண்டர் ஆகுங்கன்னு அர்த்தம். ஸோ கீவ் தலைநகரத்தையும் நெருக்கி தண்ணீர், உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் மின்சாரம், இதை நீங்க எந்த ஆர்டர்ல வேணா போட்டுங்க, இதை கட் பண்ண உடனே அங்கே வந்து அந்த ஃபைட்டிங் வில் போயிடும். ஃபைட்டிங் வில் போகும்போது அந்த யுத்தத்தில் நிற்கக்கூடிய அந்த அவங்களுக்கு வந்து போகும்போது பாகிஸ்தான் ராணுவம் எப்படி சரண்டர் ஆனாங்க, 92,000 வீரர்கள் எப்படி சரண்டர் ஆனாங்க, இந்தியா சுத்தி வளர்த்துருச்சு, அதுக்கு மேலே நீங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் எங்கேயும் போக முடியாது, உங்களால் யுத்தமும் செய்ய முடியாது. அப்போ ஒன்று நீங்கள் சாகணும் இல்லை நீங்கள் சரண்டர் ஆகணும், அப்போ தான் பாகிஸ்தான் சரண்டர் ஆனாங்க. அதே வியூகம் தான் இங்கேயும், இந்த டோட்டலாக சீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க மன உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்றது அளவுக்கு பார்த்துட்டு இந்த தலைவர்களோட, ஏன்னா இதெல்லாம் வரலாற்று எழுதியிருக்கும், இன்னொரு 50-100 வருஷம் கழிச்சு, 200-500 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி வரலாற்று அன்னைக்கு பேசுவாங்க. ஸோ வரலாற்று அளவில் இரண்டு நாடுகளுமே தங்கள் பேரை எந்த அளவுக்கு காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு சுமாரி ஒரு இன்டெரக்டாக அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. வந்த பிறகு ரஷ்யா தங்களோட கண்ட்ரோல் எடுக்கும். இதுதான் நடக்கப்படும். சார், நம்ம பல விஷயங்கள் பேசினோம், இந்த ரஷ்யா யுக்ரைன் போரை பற்றி பேசினோம், அதற்கப்புறம் பல நாடுகளோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பற்றி பேசினோம், இந்தியாவோட பற்றி பேசினோம், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எவாக்குவேஷன் பற்றி பேசினோம். மீண்டும் மற்றொரு வீடியோட சந்திப்போம் சார். உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றி சார். ஜெய்ஹிந்த்.